அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிலம்பத்தில் நெக்ரோல் காம்பினேஷன். ஆல்ரெடி நெக்ரோல் சம்மந்தமாக சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாம் இப்போ சொல்ல போகிற காம்பினேஷன் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பார்த்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த காம்பினேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களாலையும் தாராளமாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி போட்டிருக்க சின்ன சின்ன நெக்ரோல்க்கான ட்ரிக்ஸ்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து ட்ரை பண்ணிட்டு இதை பண்ணும்போது இன்னும் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக 7 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஈஸி தான். ஓகே, ரைட் சைட் ஷோல்டரில் செட் பண்ணிக்கிறீங்க. இங்கே 35, இங்கே 65-70, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது ஸ்டெப் நம்பர் 1, இப்போ ரைட் சைடு இருக்குது, இங்கேருந்து லெஃப்ட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஸ்டெப் நம்பர் 2, லெஃப்ட் சைடு இருக்கா, இப்போ இங்கேருந்து மறுபடியும் ரைட்டுக்கே கொண்டு வந்துடும். இப்போ ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னா, லெஃப்ட் சைட் கொண்டு போயிட்டு ரெண்டு கையிலையும் பிடிச்சி நெக்ரோல் பண்ணுறோம். ஸ்டெப் நம்பர் 3 டபுள் ஹேண்டில் வாங்கி நெக்ரோல் பண்ணி ரைட் ஹேண்டில் மட்டும் ஹோல்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸ்டெப் நம்பர் 4 ஷோல்டர் ரோல், அவ்வளோதான். ஸ்டெப் நம்பர் 5 நெக்ரோல். ஸ்டெப் நம்பர் 6 ரிஸ்ட் ரோல். ஸ்டெப் நம்பர் 7 ரிஸ்ட் எல்போ ரோல், ரைட்டில் வாங்கி அவ்வளோதாங்க. ஓகேவா? மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செட் பண்ணிக்கிறீங்க. ஸ்டெப் நம்பர் 1 ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மாற்றுறீங்க. ஸ்டெப் நம்பர் 2 லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மாற்றுறீங்க. 3 இங்கேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்து நெக்ரோல் எடுத்து ரைட் ஹேண்டில் மட்டும் பிடிக்கணும், அவ்வளோதான். ஸ்டெப் நம்பர் 4 ஷோல்டர் ரோல். ஸ்டெப் நம்பர் 5 நெக்ரோல். ஸ்டெப் நம்பர் 6 பேக் ரிஸ்ட் ரோல். ஸ்டெப் நம்பர் 7 ரிஸ்ட் எல்போ ரோல், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போ கவுண்ட்டே இல்லாமல் கண்டினியூஸாக பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கவுண்ட்டே இல்லாமல் பண்ணும்போது எப்படி வரும்னா ரிசல்ட் நான் இப்போ பண்ணி காட்டுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? பாருங்களேன், இங்கே இருக்கீங்க. ஸ்டார்ட். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலையும் இந்த மாதிரி பண்ணிட முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட்டு நல்லா வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.